எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக்னா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா இன்றைக்கி எப்படி இயங்குது, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியா இன்றைக்கி எப்படி இயங்குது என்னெல்லாம். அதே மாதிரி தான் தமிழில் சினிமா பற்றும் பேச போகிறோம். முதல்ல சோஷியல் மீடியா பற்றி பேசுவோம். முன்னாடியெல்லாம் அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் அமௌண்ட் கம்மி. வீட்டில் ஒரு பையன் வச்சுருப்பான், அதை யூஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு எஃபி அக்கௌண்ட்டோ இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுகள், வயசானவங்க கூட இன்னைக்கு சோஷியல் மீடியால ஃபேஸ்புக்ல எல்லாம் கருத்துக்கள் வந்துட்டு பகிர்ந்து இருக்காங்க. ஆமா, நியர்லி 60 வயசுக்கு மேல உள்ளவங்க கூட என்ன வீட்டு பகுதியில் உள்ளவங்க சோசியல் மீடியால இருக்கிறாங்க. அவங்க போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. என்னன்னா யூடியூப் வீடியோஸ் இப்போ அவங்களும் பார்க்க தொடங்கியாச்சு. என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் யூடியூப் சேனல் அந்த சீரியல்ல யூடியூப்ல பார்ப்பாங்க, நிறைய கண்டென்ட் வீடியோ எல்லாம் யூடியூப்ல பார்ப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கு. நம்ம சோசியல் மீடியாவை பத்தி இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க? சோசியல் மீடியா வந்து ஒரு சைடில் பார்த்தா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் புதுசாக, இன்னொரு சைடில் பார்த்தா கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்குது. ஒரு 50-50, அதில் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு கெட்ட விஷயங்களை இக்னோர் பண்ணால் நம்ம பெட்டராக இருக்கும். என்னோடய பார்வையில் சோசியல் மீடியா இன்னைக்கு ரீசெண்ட் நிறைய இடத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, ஜேகே அவரை வீடியோ வச்சுருப்பார். ஏன்னா ரொம்ப நல்ல மனசில் இருந்த ஒன்று தான், ஒரு வன்மத்தை கக்குற ஒரு இடமா தான் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. ஏன்னா வரவன் போறவன், ரீசெண்டாக பார்த்தேன்னா எங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தான், அந்த ஒரு போட்டோ போட்டிருந்தான், வீடியோவும் போட்டிருந்தான். அவன் இத்தனைக்கு அவன் இவ்வளோத்துக்கு அவன் வந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டரோ இல்லை, அவன் எந்த ஒரு இதுவும் இல்லை, சும்மா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ற ஒருத்தன். அவன் ஒரு அவன் புதுசா பைக் எடுத்த அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தான், ரீல்ஸ் போட்டிருந்தான். அதுக்கு கீழே போய் யாரும் ரெண்டு பேரு அவனை திட்டி வன்மத்தை கேக்கி, அவன் அதுக்கு என்னன்னா அவன் ஒரு புதிய பைக் வாங்கிட்டான், பைக் வாங்க முடியாத வயத்தறிச்சல் இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்க தான் இதெல்லாம் பண்றது. மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துட்டு ஃபுல்லா இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறது தான் இன்னைக்கு சோசியல் மீடியா. மத்த பாசிட்டிவ்னு தேடி போய் பார்த்தாலும் என்னென்னு சோசியல் மீடியா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மனுஷனை, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியா தான் ஒருத்தர் ஒரு மனுஷனை கை இது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோன்னா, இப்போ ஒரு ரீல்ஸ் பார்ப்போம், அதில் ஒரு காமெடி கண்டு இருக்கும், அதை நம்ம அடுத்த கன்சியூம் பண்ணியாச்சு, ஓகே நம்ம பார்த்துருச்சாச்சு, அடுத்த ஸ்வைப் பண்ணால் அடுத்த அழுகிற ஏதாவது வீடியோ இருக்கும், அடுத்த ஓகே நம்ம அதுக்கு பார்த்துவோம், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், அழுகு ஒரு மாதிரி நம்ம எமோஷன் அது ட்ரிகர் ஆகும். அடுத்த ரீல்ஸ் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. இப்படி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்த்து பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு ஒரு 30 செகண்டுக்கு நம்ம எமோஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன் இருக்கும். வேற ஒரு ஷிஃப்ட் கியர் பண்ணுற மாதிரி அப்படி பார்த்து பார்த்துட்டு நம்ம, அப்போ நம்மளோட மைண்டு எந்த அளவுக்கு இந்த ஒரு ரீல்ஸ் பார்க்குறனால நம்ம இது கண்ட்ரோல் பண்ணும், அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா முன்னாடியெல்லாம் வீடியோ போன்றவங்களாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, நம்ம எப்படி சொல்லுது ஒரு கன்சியூம் பண்ணுறது கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு மொபைல் இல்லாமல் ஒருத்தனை இல்லை, யாருமே இல்லை, அதுவும் வீடியோ பார்க்காதவங்க ஒருத்தனை இல்லை. எல்லாரும் ஒரு ஃபுல் வீடியோ போட்டாலும் அதை கிராப் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு கெத்த ஒரு வீடியோ போடுறது, ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்ட் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ பார்த்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். அது நல்லதா கெட்டதா நமக்கே தெரியல, நம்ம பார்க்குற ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு ஜேனலில் நம்ம பார்த்தாச்சுன்னா திரும்ப திரும்ப அதே ஜேனலில் தான் நம்ம ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோம் நம்ம பார்க்குற வீடியோ. அதில் இன்னொன்னா இந்த வன்மத்தை நெகட்டிவிட்டி ஸ்பெண்ட், அதில் ஒரு வீடியோ போட்டோம்னா அது நம்ம என்ன பேச வரதுன்னு புரிஞ்சுக்க மாட்டோம், அவங்களா ஒரு புரிதல் எடுப்பாங்க. நம்ம ஒரு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு ஒரு கருத்தோ ஒரு கருத்தை வச்சு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம், அது மேபி எங்கேயோ ஒரு கடைக்கோடைக்கு ஒருத்தன் பார்க்குறான்னா அவனுக்கு நம்ம சொல்ல வர விஷயம் புரிஞ்சிருக்காது, அவனோட புரிதல் அவ்வளோதான் இருக்கு. அவனோட புரிதலுக்கு நம்ம நல்ல விஷயம் சொல்ல வர்றது அது கெட்டதாக புரிஞ்சிருக்கும். அவன் உடனே அதுக்கு வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுறது வன்மத்தை கேட்குற அப்படி. அதே மாதிரி தான் இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆக்டரை பிடிக்கும்னா அவரை வச்சு நம்ம ஒரு கண்ணு எடுத்துருப்போம், நம்ம கெட்டதாக ஒன்று எடுத்துக்க மாட்டோம். அதான் அந்த ஃபேன் அந்த ஆக்டரோட ஃபேன் பார்த்தோன்னே நீ வந்துட்டு எங்கால இப்படி பேசி, நம்ம ஒன்றுமே பேசிக்க மாட்டேன், ஜஸ்ட் நம்ம அந்த ஆக்டரோட நெய்ம் ஏதாவது எழுதியிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சிருப்போம் ஏதாவது, அதுக்குன்னு உடனே நான் அவங்களோட இது பார்த்து நம்ம கெட்டதான் சொல்லியிருப்போம், நம்ம நம்ம வீடியோ போட்டு நம்ம கெட்டதான் பண்ணியிருப்போம், அவர் அந்த ட்ரோல்லாம் பண்ணியிருப்போம் இல்லை அப்படி எடுத்துட்டு அப்படி ஒரு இது. இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா சினிமா வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க, இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கு, ஆடியன்ஸும் சரி சினிமாவோட சினிமாவுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமாவில் வந்துட்டு
நிறைய மக்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமாவில் நடிக்கிற ஹீரோஸ் வந்துட்டு அதே மாதிரி ரியல் லைஃப்ல இருப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நினச்சிட்டு அவங்க வந்துட்டு நம்ம எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான் நான் சொல்கிறேன் என்னன்னா அவங்க நினைக்கிறது சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் நிஜ வாழ்க்கையில் இருப்பாங்க. சினிமாவில் பார்க்கும்போது அவங்க இப்போ ஒரு வில்லன் ஒரு ஹீரோ இருக்கிறாங்கன்னா அந்த வில்லன் வந்துட்டு உண்மையிலே நிஜ லைஃப்லேயும் வில்லனாக தான் இருப்பான், அதே இது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நிஜ லைஃப்லேயும் ஹீரோவாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் டோட்டலாக வந்து முரண்பாடாக இருக்கும். அப்படின்னா அந்த ஹீரோவாக இருக்கிறவன் தான் நிஜ லைஃப்பில் வில்லனாக இருப்பான், வில்லனாக இருக்கிறவன் நிஜ லைஃப்பில் தங்கமான மனுஷனாக இருப்பான் அப்படி இருக்கு. அப்படி நம்ம அதை அந்த ஏன்னா சினிமா வந்து ஸ்கிரிப்டடு, அதை வந்து ஒரு ஆள் இயக்கி இவங்க நடிக்கிறாங்க, அதில் இந்தந்த கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு ஃபேஸுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி நடிப்பாங்களான்னு சொல்லி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது. ஆனால் நிஜ லைஃப்பில் ஒரு ஆளுக்கு கேரக்டர் எப்படியோ அது அதுபடி தான் அவங்க நிஜ லைஃப்பில் வாழ்வாங்க. ஆனால் மக்கள் வந்துட்டு சினிமாவை பார்த்துட்டு இவங்க இப்படி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டு அதான் நிறைய இந்த அரசியல் பின்னணி இதுக்கும் காரணம் வந்துட்டு சினிமாவிலேருந்து நிறைய வராங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியாது, தமிழ்நாட்டு தெலுங்கு இது தெலுங்குலேயே பார்க்கலாம். ஆனால் நம்ம எக்ஸ்பெஷலி வேறு இதில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போச்சுன்னா நம்ம கேரளா சைடு மலையாளம் போனோன்னா அதெல்லாம் நம்ம இது பார்க்க முடியாது. அதுக்கு ரீசன் வந்துட்டு பீப்புள்ஸுக்கு மைண்ட் செட், அது மாறணும், அது மாறி வரணும். எனக்கு சினிமாவும் சோசியல் மீடியா பற்றி என்ன என்னோட கருத்துன்னா கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்டேன் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த கம்பேக் இல்லை மோட்டிவேஷனல் இது இல்லை என்னோட நான் பார்க்குற மேபி நான் பார்க்குற தப்பான எனக்கு தெரியும் என்னோட நான் பார்த்தது எனக்கு கருத்தை சொல்கிறேன். மேபி நாங்கள் என் கருத்து உங்களுக்கு ஒத்து போகாது இல்லைன்னா நீ மட்டும்தான் அப்படி பார்க்குறேன் இருக்கலாம். என்னோட கருத்து என்னென்னா இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு சினிமாவிலேருந்து யாராவது ஜெயித்தாலோ இல்லை சினிமாவிலேருந்து தோற்று போனாலோ இல்லை சினிமாவிலேருந்து ஏதோ ஒரு ஃபுல்லாக சினிமா அதுலேருந்து யாரோ ஜெயிச்சு வந்தால் தான் ஒரு வெற்றியை கொண்டாடுற மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு படம் ஒரு ஆக்டரோட படம் ஒரு ஒன்று ஃப்ளாப் ஆகிருக்கும், அடுத்த படம் வந்துட்டு ஹிட் ஆகிருக்கும், அங்கே அதை கொண்டாட படத்தையும் படத்தோட ஆக்டரையும் கொண்டாடுறாங்க. மற்றபடி சோசியல் மீடியாவில் வந்துட்டு எங்கேயோ ஏதாவது ஒரு இன்ஜினியரோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருக்க ஏதாவது ஒரு பையன் ஒரு யூத் ஒரு இளைஞன் வந்துட்டு ஏதோ நல்ல விஷயம் பண்ணான் இல்லை ஏதோ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சான் இதெல்லாம் போற்றுறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் சோசியல் மீடியா வந்துட்டு தயாராக அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமாலேருந்து யாரோ ஜெயிச்சு வந்தாங்க இல்லை கிரிக்கெட்டு கூட எடுத்துக்கலாம், கிரிக்கெட்டில் யாராவது ஜெயிச்சேன் இன்றைக்கி நல்ல விக்கெட் எடுத்தான் இல்லை இன்றைக்கி இந்த இவன் வந்து நல்லா விளாடு இந்த ஒரு ஆக்டர் இந்த ஒரு கிரிக்கெட்டர் வந்துட்டு நல்லா விளாடினான்னா அதை வந்துட்டு பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு பெருசாக காட்டுவாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நம்ம ஊரில் சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம ஊரை ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லை நம்ம கண்ட்ரை ரெஸ்பெண்ட் பண்ணோம் வெளியே எங்கேயோ போய் ஒரு விளையாட்டு போட்டில் ஜெயிச்சிருப்பான் இல்லை ஏதோ சம்திங் அச்சீவ் பண்ணியிருப்பான் அதெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாவில் போட்டி கொண்டாடப்படுறது இல்லை முழுக்க முழுக்க இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த சோசியல் மீடியா ஃபோக்கஸ் கொடுக்குதோன்னு ஒரு எனக்கு என்னோட ஒரு கருத்து. நார்மலாக இப்போ ஒரு ஒரு ஆள் ஒரு ஸ்டோரி போடுறாங்கன்னா கூட ஒரு இப்போ இந்தியா வந்துட்டு ஜெயிச்சது நல்ல விஷயம்தான் அதை வந்துட்டு ஸ்டோரி போடுவாங்க. அதே இது நம்ம ஊரில் கஷ்டப்பட்டு படித்த ஒரு பையன் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா அதை வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு தயக்கமாக இருக்கும். இந்தியா டீமில் இருக்க எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும், அப்போ இந்தியன் டீம் ஒன்று இருக்குன்னு தெரியும் எல்லாம் தெரியும், அதை வந்து போட்டால் அவங்களுக்கு லைக்ஸு நிறைய கிடைக்கும். அதே இது வந்துட்டு நான் அவனுக்கு ஊரில் இருக்க ஒரு பையன் ஒரு கண்டுபிடிச்சதை போட்டால் அவன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படி தான் போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை மீன் பண்ணி மேபி போடலாம் அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் நான் சொல்லதில் சில மீன்ஸு சிலவங்க வந்துட்டு போடுறாங்க இல்லைன்னு இல்லை சிலவங்க வந்துட்டு ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணால் இல்லை ஏதோ பையன் வந்துட்டு ஏதோ அறிவியல் போடுறாங்க போஸ்ட் இப்போ அந்த நீட்டுக்கெல்லாம் நம்ம ஊரில் சேர்ந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்தாங்க அதுக்கெல்லாம் போடுறாங்க அச்சீவ்மெண்ட் சொல்லி போடுறாங்க. ஆனா இதுக்கும் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது சினிமா கொஞ்சம் தூக்கி வச்சு நம்ம பாக்குற மாதிரி சினிமால என்னமோ சினிமால ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுற மாதிரி அது கொஞ்சம் இல்லை அது ரொம்பவே பெருசா தான் இருக்காது. அந்த ஒரு சினிமால ஜெயிக்கிறவன் தான் இன்னைக்கு இங்க நம்ம உண்மையான ஜெயிக்கிறது மச்சையில ஜெயிச்சு ஏன்னா அப்படிதான் இந்த சோசியல் மீடியா இயங்குதோன்னு ஒரு இது மத்தவங்க யாராவது ஜெயிச்சாங்கன்னா இப்போ நம்மளே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்போ இல்லை ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கு இங்க இடம் கொடுக்குற கேட்கறது கூட இந்த இடங்க யாரும் இல்லையோ நம்ம நம்ம ஜெயிச்சதுல உண்மையில வெற்றி இல்லையோங்கிற மாதிரி ஒரு இது ஏன்னா சினிமால ஜெயிக்கிறது இல்லை கிரிக்கெட்ல நல்லா விளையாடி ஜெயிக்கிறது இந்த இந்த வெற்றிகள் தான் பெரும்பாலும் சோசியல் மீடியா மட்டும் கொண்டாடப்படுது மற்ற வெற்றிகள் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஏன்னா அதே மாதிரி இந்த இது அடுத்த கண்டு இது அடுத்த கண்டில் பேச வீடியோவில் பேச இது சின்ன ஒரு இது என்னன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்
கிரியேட்ஸன் வந்துட்டு என்னென்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் போடுறவங்க, வீடியோ கிரியேட் பண்ணி போடுறவங்க, இல்லை யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க, சரி இவங்களும் இருக்கட்டும், அவங்க ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு, அவங்கள பிடிச்சவங்க இருப்பாங்க, யாரும் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியல இது, நான் அவங்க எல்லா கிரியேட்டருமே சொல்லலை இப்படி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேர், நான் இன்னொரு விஷயம் சொல்லலன்னா, இப்போ ஒரு கிரியேட்டர் கணக்கு கிரியேட்டர் வந்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஏதோ நான் உலக சாதனை பண்ண மாதிரி சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் இங்கே ஒரு ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க. நான் போடுறது ரீல்ஸ் ஓகே, நான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நீயும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிற, அதில் கஷ்டம் இருக்குது இல்லையே நான் சொல்லலை. ஆனால் நம்ம பண்ணாதான் என்னமோ சாதனைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே நான் தப்பு சொல்லலை, நீ கஷ்டப்படுற அதுக்கு உனக்கு உனக்கான இது கிடைக்குது ஓகே. ஆனால் அதுதான் என்னமோ பெருசாக நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இங்கே இருக்கும்னு எனக்கு. அதே மாதிரி தான் சினிமாவில் நடிக்கிறோம், சினிமாவில் ஒரு ஒரு நல்ல கேரக்டர் நடிச்ச நடி உனக்கு ஓகே, நீ நல்ல கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம், உனக்கு உன்னோட டேலண்ட் இருக்குது. ஆனால் அதுதான் என்னமோ கொஞ்சம் தூக்கி காட்டுற மாதிரி, நான் நல்ல ஒரு நடிப்பு நடிச்சிட்டான், அதுக்கான தேவையான ஒரு 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 அப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா சொல்லு. ஆனா கொஞ்சம் அது ஓவர் ஸ்டெப்பா போகுதுன்னு ஒரு இது, மத்த சாதனைகளை தாண்டி இந்த சாதனைகளை தான் பெருசுங்கிற மாதிரி இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கும்னு ஒரு இது. ஏன்னா அதில் வந்துட்டு நல்ல ஃபேம் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு இது வரும்போது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல பேசுனா, இப்போ ஒரு ஆக்டர் வந்துட்டு நடிக்கிறாருன்னா, அவருக்கு வந்துட்டு அந்த படம் நல்லா இருந்ததுன்னா ஹிட் ஆகுது படம், அதில் வந்துட்டு அவருக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்குது, நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க அவரை, அது அவங்க அது வந்துட்டு பெரிய சாதனைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நார்மலாக ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேலை செய்து அவன் சொந்தமாக ஒரு வீடு வச்சு அவன் நல்ல ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருந்தான் இருக்கிறான்னா அதை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் சொல்லப்போனால் அந்த ஆக்டர் சாதிச்சதோட இவன் பண்ணதான் வந்துட்டு நல்ல விஷயம். ஏன்னா அவனை ஃபேமிலியை பார்க்குறான், நல்ல நல்ல நல்லபடியாக அவனுக்கு லைஃப் போயிட்டு இருக்கு, அதுதான் நல்ல விஷயம். இந்த ஆக்டருக்கு வந்துட்டு அவனுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அவனுக்கு வீட்டில் அவனுக்கு ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை அவனுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. அது இன்னொரு என்னன்னா, இப்போ நான் ட்விட்டரில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், இந்த செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க இல்ல, இவங்களுக்கு ஃபேன்ஸ் தான் முக்கியம். ஃபேன்ஸ் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஃபேன்ஸுக்கு தான் அவங்க முக்கியம், செலிபிரிட்டிஸுக்கு ஃபேன்ஸ் தான் செலிபிரிட்டிஸ் முக்கியம்னு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு செலிபிரிட்டிஸுக்கும் முக்கியமானவங்க ஃபேன்ஸ், அவங்க இருந்தால் தான் அவங்க செலிபிரிட்டி. ஆமாம், இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை. ஆமாம், இப்போ ஒரு ஒரு ஹீரோக்கு ஒரு படம் இறங்குன்னா அந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோம், பார்க்குறோம் நம்ம ஃபேன்ஸ், ஃபேன்ஸ் நம்ம போய் பார்க்கலன்னு சொன்னால் அவங்க செலிபிரிட்டி இல்லை, செலிபிரிட்டி இல்லை, அவங்க காசு எங்கேருந்து வருது, நம்ம நம்மள்கிட்ட இருந்தால் வருது காசு. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸுக்கு செலிபிரிட்டிஸ் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி இருக்கு. ஆனா முக்கியங்க யாரா, செலிபிரிட்டிஸ் தான் ஃபேன்ஸ் முக்கியம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு இது ஆப்போசிட் இதா இருக்கிற மாதிரி ஒரு இது. இதுதான் இன்னைக்கு பேசணும்னு சொல்ல வீடியோல, இன்னும் இது இதுல இன்னும் பேசுறது நிறைய இருக்கு, அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம். இன்னைக்கு இதான் எங்க உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.